ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம குளத்தில் வந்து ஒரு சின்ன மீன் வந்து விட போகிறோம். என்ன மீன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த மீன் எங்கேருந்து வந்துன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் எப்படி விடியும் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம மீனை பிடிச்சிட்டு போய் நம்மளோட குளத்தில் வந்து விட போகிறோம். அதாவது நம்ம உருவாக்கி வச்சுருக்க அந்த குளத்தில் நம்ம வந்து மீனை விட போகிறோம். பார்த்திங்கன்னா நான் இருக்கேன், ரதீஷ் இருக்கான். ஸோ அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். ஸோ இனி ஒரு ஆள் வரணும், அவர் பின்னாடி வருவார். ஸோ நம்ம தான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபிஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஃபிஷ்ஷு பிடிக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த புழுவை வச்சு தான், மண் புழுவை வச்சு தூண்டிலில் மண் புழுவை கோர்த்து, அதாவது அந்த தூண்டில் வந்து அந்த முள் வந்து கொஞ்சம் முள் அந்த சின்ன மீன் பிடிக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ண ஒரு முள், அதாவது அந்த ஹூக்கு வந்து. ஸோ அதை வச்சு தான் பிடிக்க போகிறோம். ஏன்னா சின்ன மீனை பிடிக்கும்போது சின்ன மீனுக்கு காயம் எதுவும் ஏற்படக்கூடாது, ஏன்னா வளர்க்க போகிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு தான் சின்ன மீனை பிடிக்க போகிறோம். நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், நிறைய மீன்களெல்லாம் கலந்து கலந்து விழுங்கும், ஏன்னா ஹுக் ஆகாது அந்த தூண்டில் வந்து, அதுக்கு கிளியராக ஹுக் ஆகாது. அது விழுங்கினா மட்டும்தான் உள்ளே போகுமே தவிர அல்லாமல் ஹுக் ஆகாது. நம்ம எடுத்ததும் கலந்து கீழே விழுந்துடும் மீன். ஸோ சின்ன மீன், அதுவும் புல்லை ஸ்னேக்கட், அதாவது மயில் விரால்னு சொல்லுவாங்க, அந்த மீனோட குட்டிகளை தான் பிடிக்க போகிறோம். மோஸ்ட்லி ஒரு 40 குட்டிகள் பிடிச்சிருப்போம், 40-50 குட்டிகள் பிடிச்சிருப்போம். 10 எஸ்கேப் ஆயிடுச்சு, 10 கிட்ட எஸ்கேப் ஆயிடுச்சு. ஃபைனல் நாங்கள் 40 வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ஸோ அதை நம்ம குளத்தில் விட்டுருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். போட போட எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து உள்ளை ஸ்னேக்கட்டோட 1 மந்த் 1.5 மந்த் ஃப்ரை இது பார்த்தீங்கன்னா. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது புல்லை ஸ்னேக்கட்டோட சின்னது குட்டி பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இது ஒரு 40 பிடிச்சிருப்போம். வீடியோ சீக்கிரமாக நான் முடிக்க பார்க்குறேன், ஏன்னா பெரிய அளவு இது ஃபிஷிங் கிடையாது, நம்ம வளர்க்குறதுக்காக பிடிச்சது. ஸோ உங்களுக்கு காமிக்கலாமே, நம்ம பாண்டில் இன்னும் நிறையா மீன் விட போகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாமேனு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். எங்கள் வீட்டில் கோழி கொஞ்சம் அதிகம், சத்தம் கேட்டுகிட்டு தான் இருக்கும், ஒன்று நினைக்காதீங்க, பாருங்கள். ஸோ 2வது கிடச்சாச்சு. ஏய், அண்ணா கலந்து விழுந்து கலந்து விழுந்து 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 அதா 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 அப்படி அப்படி ஜெஸ்ட் மிஸ். வா 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 வா, அடுத்தது கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, ஹூக்கை வந்து ஈஸியாக கலெக்டி எடுக்கலாம், அவ்வளோ உப்பு இதாக வச்சுருக்கேன். டேமேஜ் ஆகாது, அந்த டிப்பில் வந்து இன்னொரு இது வரும், உப்பு மாதிரி வரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹுக்கை வந்து க்ளீனாக வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அதுக்கு சின்னதாக ஒரு டேமேஜ் கொடுத்தாலுமே மீனை வந்து சாகடிக்கிற அளவுக்கு டேமேஜ் கொடுக்காது. எஸ் கலந்து விழுந்து ஸோ நிறைய ஜிராவிரால் குட்டி கிட்டுது. இனி நம்ம பை வந்தால் தான் சரியாகும். ஸோ அடுத்ததுக்கு போட்டாச்சு, போட்ட உடனே அடிக்குது, இதை குத்த ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துருச்சு. இதா எதுவும் டேமேஜ் இல்லாமல் நம்ம வீட்டில் கொண்டு சேர்க்கணும், அதான் டாஸ்க். அவன் சீக்கிரம் வந்தான்னா நல்லா இருக்கும். உள்ள இப்போ ஸோ
எல்லாம் கலந்து கலந்து விழுது. பாருங்க குட்டி 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 புல்லை ஸ்னேக்கர்ஸ். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையவே பிடிச்சிருக்கும். ஒரு 40-50 பிடிச்சோம், 10 மிஸ் ஆகி போயிடுச்சு. இதே மாதிரி ஹுக்குலேருந்து கலண்டு கலண்டு விழுந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன், இங்கேருந்து பிடிச்சேன் எப்படி பிடிச்சேன்னு ஒரு சாம்பிள் வீடியோ தான் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம ரொம்ப லாங்காக போட்டாலும் ஒரு சின்ன மீன் பிடிக்கிறது, ஏன்னா நிறைய நேரம் போட்டாலும் உங்களுக்கு பார்க்கும்போதும் உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். குட்டி ஸ்னேக்கர்ஸ் எனக்கும் எடிட் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மீன் வந்து ஒழுங்கி இருக்குது, அது மெதுவாக எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, ஹுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்து தான் எடுக்கணும். நம்ம நார்மலாக மீன் எடுக்கிற மாதிரி வலிச்சு எடுத்தால் அதுக்கு டேமேஜ் ஆயிரும். அதனால் எந்த பக்கம் ஹுக்கு இருக்குது அப்படியே அந்த ஹுக்கை மீது அளக்கி அந்த பாட்டிலில் விட்டுருக்கேன். ஸோ கடைசியில் இவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒரு ஒரு 40 மீன் கிட்ட கிடச்சிருக்கு, நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ மீன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. பாருங்கள் 26 27 நீளம் இல்லை, அதுக்கப்புறம் 30 31 32 ஸோ நம்ம குளம் எப்படி கிடக்குன்னு பாருங்க. இதான் நம்ம குளம். இந்த குளத்தில் என்ன ஒரு மீனை விட போகிறோம். அதில் நம்ம மீனை விட போகிறோம். நான் எடுக்கல, அவன் கையை பிடிச்சு நீக்கு. நான் கிரெயின் போல அப்பெல்லாம் தெரியும் தீட்டி எடுத்து தீட்டி மற்றவரெல்லாம் பிடிச்சு விழுந்து இதோட சின்ன குஞ்சோ கிடக்கு, அதுகொண்டாத ஏதோ குறைஞ்சிருக்கான்னு சொல்லுவோம். ஆ 110 അങ്ങനെ മീനെ വിട്ടു, അങ്ങനെ മീനെ റിലീസ് ചെയ്തു. ഓടിച്ചാടിക്കണമെന്നത് കാണൂല, ഇരുട്ടായിരിക്കും. நம்ம நேரமே வீடியோ பார்க்குறவங்களும் தெரியும், நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரெட் கிளப்பியை போட்டிருந்தோம், அதை நம்ம குளத்துக்குள்ளே போட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ பாருங்கள் அங்கே போகிறது. ஸோ ரெட் கிளப்பியும் இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இப்போ புல்லைட் ஸ்னேக்கர் ப்ரைஸ் வந்து விட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய்.